முதலாளியே தட்டத்துக்கு வச்சுட்டோம் பார்த்தீங்களா, அதுதாங்க எங்கள் யூடியூபோட திறமை. வீட்டு வச்சுக்கிறாங்க. சாட் மசாலா கிரேவி வரும். மதுரை மட்டன் சிக்கா மசாலா, மதுரை சிக்கா மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்க என்ன? எப்படி இருக்கு? நீங்கள் நான்வெஜ் தான். எல்லாம் நம்மளாம் ஒரே இனம். திண்டுக்கல் ஸ்டைலு நன்றி மசாலா வந்து கடை வந்து ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணி அந்த அதுல இருந்து மசாலாவை வச்சு எல்லா ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஒரு பிடி பிடிச்சிருவோம். அது மட்டும் இல்லைங்க, இதுல வந்து ரொம்ப யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க. அந்த யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் நம்ம காமிக்கும் போது வந்து அதுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம போய் ஒரு பிடி பிடிச்சிருவோம். ரொம்ப பசியாவே இருக்குன்னு போய் இங்க சாப்பிட்டுருவாங்க. சொல்லுங்க, விட்டுட்டு சாப்பிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சாப்பிடுறதுக்காக அவங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு முதல் இடத்துல வச்சுட்டாங்க. சூப்பர். பாத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய முதலாளியே தட்டத்துக்கு வச்சுட்டோம் பார்த்தீங்களா, அதுதாங்க எங்கள் யூடியூபோட திறமையே. முதல் எடுத்தோன்னா ஒரு ஸ்வீட் வச்சுக்கிறாங்க அழகாக. நம்ம இதை எடுத்து பின்னாடி பாக்கெட்டில் சொல்லிடுறோம். நம்மளோட ராசியை மட்டும் பார்க்குறீங்களா? என்ன வைங்க, மீன் ஃப்ரை இதில் போடுமா? அதான், நான் வரும்போது மட்டும் தான் மீன் ஃப்ரை இல்லை, மற்ற டைமில் மீன் ஃப்ரை இருந்து மீன் கலையாயிட்டு எல்லாம் கலையாயிட்டு நம்மளோட நிலைமையை பார்த்தீங்களா, பரிதாபமாக இருக்குல்ல. என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அவங்க சிக்கனில் வச்சுருக்காங்க. இப்போ செட்டிநாடு மசாலா கிரேவி. ஓ, அதுக்கடுத்து வில்லேஜ் வறுத்த கறி மசாலா. உங்களோட வெள்ளைச்சோறு வந்திருக்கு. அப்படி இருக்கா? ஓ, வறுத்து. அடுத்து எக்கு முட்டை கறி. ஓகே. அடுத்து வந்து மதுரை மட்டன் சுக்கா மசாலா, மதுரை மட்டன் சுக்கா மசாலா. அடுத்து வந்து பாரம்பரிய திண்டுக்கல் பிரியாணி. அப்புறம் மட்டன் பிரியாணி பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. அக்கா வந்து ஃபுட் மணி ஃபுட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அக்கா வீடியோஸ் நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலி பார்த்துட்ருக்கோம். அடுத்து தயிர் வெங்காயம், வெள்ளைச்சோறுலாம் அப்புறமேட்டு வாங்கிக்கிறோம். பருப்பு பொடியும் அப்படி வாங்கிருக்கோம். ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு நம்ம மீன் குழம்பு இருக்குது, அதே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு கடல் மீன் சாலை தாங்க போட்டிருக்காங்க. மீன் சாலையை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை கறி குழம்பு மசாலா, மட்டன் குழம்பு நினைக்கிறேன். எஸ், மட்டன் குழம்பு செம கட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் ரசம் பொடி, ரசம் சூப்பராக வச்சுருக்காங்க. இது என்னென்னா தயிரா? ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் உப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட வாட்டர் பாட்டில். இங்கே வந்து எல்லா யூடியூபர்ஸுமே வந்திருக்காங்க. ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது, எல்லா பேருமே வந்து அவங்களுக்கு அண்ணனுக்கு பழக்கமானவங்க எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு வச்சு எல்லாருக்குமே ஃபுட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வீடியோஸ் கவர் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாமே ஒவ்வொரு நாளாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது வந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பிடிச்ச பேர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிக்கிறலாம். மறந்துடாதீங்க. என்ன, என் தலைவர் மட்டும் எதை ஏதோ சொல்கிறாரு. ஆமாம் தலைவர், பாக்கெட் தரோம். இந்த பாக்கெட் கொடுக்க மாட்டீங்களா யாருக்குமே? பாக்கெட்லாம் சரி. ஓகே, எல்லாருமே சமையல் சாப்பிட்டுருக்காங்க. அண்ணன் பார்த்தங்க வில்லேஜ் கிச்சன் சேனல். அண்ணன் ஐயா வந்து செம்மையாக வீடியோஸ் வந்து போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் அக்கா சாப்பாடுலாம் எப்படி இருக்குக்கா? நீங்கள் வெஜ்ஜுக்கு போயிட்டீங்க என்ன? எப்படி இருக்கு? நீங்கள் நான்வெஜ் தான். எல்லாம் நம்மளாம் ஒரே இனம். அதே தான் இங்கிட்டு தெரியாமல் நம்ம அண்ணன் சாப்பிட்டு என்னென்ன அதுக்குள்ளே காலி பண்ணிட்டீங்களா? சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குல்லண்ணா?
எழுதுன்னு எழுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நம்ம வந்து சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே எல்லாருமே வீடியோஸ் எடுத்துருக்காங்களா, அந்த வாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக வந்து வீடியோஸ் எடுத்துட்டுருக்கேன். என்னை பொறுத்தளவு இவங்க வந்து என்னென்ன மசாலா வந்து கடையில் வந்து விற்கிறாங்களோ அந்த மசாலா வச்சு தான் எல்லா ஃபுட்டுமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் எல்லா யூடியூபர்ஸும் எல்லாருமே ரிவ்யூ பண்ணி சொல்லட்டும் அப்படிங்கிறக்காக ஒரு ஏமில் வந்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் வந்து அவங்க ரெடி பண்ணனா, அவங்கள்ட்ட மசாலாவும் கிடையாது, இது வந்து தனியாகவே வாங்கி கடையில் வாங்கி வச்சுருக்காங்க. காஜு கத்திரிலேருந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரியாணி வந்து அவங்களோட பிரியாணி மசாலாவில் வச்சுருக்காங்க, அதை ரெடி பண்ணுவோம். சிக்கன் பிரியாணி தான் போட்டிருக்காங்க. சிக்கன்லாம் செம சாஃப்டாக வெந்திருக்கு. எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு சொல்லிடுறேன். திண்டுக்கல் ஸ்டைலு அப்படியே இருக்குங்க, எந்த ஒரு குறையுமே கிடையாது. திண்டுக்கல்லில் எந்த அளவு நம்ம டேஸ்ட்டு எடுத்து சாப்பிடுவோமோ, திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டவங்க எங்களுக்கு அப்படி தெரியும். அதை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு படி மேலே தான் இருக்குது, எந்த குறையுமே கிடையாது, செம சூப்பராக இருக்குது பிரியாணி. அவங்களோட சிக்கன் 65 மசாலா சிக்ஸ்டி ஃபைவ்னா இப்படி தான் இருக்கணும். நம்ம எதிர்பார்ப்போம்ல, ஒரு ஒரு பொருளில் இது கூட்டியிருந்தால் அதிகமாக இருக்கும், இது போட்டிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம்ல. அதே மாதிரி இவங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க, சும்மா தாறு மாறாக இருக்குது. அடுத்து சிக்கனில் தான், ஐயோ இது பேர் என்ன பேர்னே தெரியலையே, இதை எடுத்தேன் சரி விடுங்க, அதை நீங்கள் அந்த இதில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். டேஸ்ட்டில் நம்மளுக்கு இந்த மல்லி இதெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்குது. ஆனால் என்ன கறி தெரியல, சூப்பராக இருக்குது, நல்லா கறி நல்லா வெந்திருக்கு. சாப்பிடும்போது நம்ம மசாலாவை வந்து ஃபீல் பண்ணுறோம், அந்தளவு இவங்களோட மசாலா இருக்குது இந்த இது கறியில். ஐயோ எல்லாத்துக்குமே பேர் மறந்துட்டுங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, இதுவும் ஏதோ ஒரு வறுத்த கறின்னு நினைக்கேன், விட்டுருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு, இது ரெண்டும் பார்க்க உங்களுக்கு ஒன்று போல் இருந்தாலும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு வந்து வேறு லெவலு. இது வந்து இது வந்து தனி ஒரு மசாலா. இந்த மசாலாவும் நம்மளுக்கு இது வந்து மல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இது வந்து வத்தலை வந்து இடித்து போட்டால் எப்படி இருக்கும், நம்ம எப்படி சொல்ல உப்பு கறின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி டேஸ்ட் இருக்குது. அதுக்கடுத்து மட்டன், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குங்க. மட்டனும் வறுத்த கறி, வறுத்த மசாலான்னு நினைக்கிறேன். இதில் வந்து வெங்காயம் எல்லாமே போட்டு தான் வச்சுருப்பாங்களாம், நம்ம வெறுமனே எண்ணெயை ஊற்றி கறியை போட்டு எடுத்துட வேண்டியதான். மதுரையில் ஒரு ஃபேமஸான ஒரு கடையில் சாப்பிட்டேன், அந்த கடை டேஸ்ட் அப்படியே இருக்கு, அப்படியே நம்ம நாக்கில் ஒட்டிகிட்டு இருக்கு, சூப்பராக இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் முட்டையும் இருக்குல்ல, முட்டையும் ஒரு படி பிடிச்சி பார்த்துருவோம். அவங்களோட மசாலா தான் ஹைலைட்டு. நான் பார்க்கும்போது வந்து இதோட உரப்பு வந்து அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், நம்ம உரப்பு இல்லை டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாருமே சாப்பிட்டு எல்லாருமே சூப்பராக சூப்பராகனு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து மீன் குழம்பு அந்த இது சோறு வாங்கி பார்த்துருவோண்ணே. அது ஆனால் மீன் குழம்பு இந்த சைடில் ஊற்றிருங்க, கொஞ்சம் மாற்றுங்க. கொஞ்சம் அதே மாதிரி மட்டன் குழம்பும் அதே மாதிரி இந்த ஓரத்தில் வச்சுருங்கண்ணா, கொஞ்சம் ஒத்துக்கண்ணா. சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அடுத்து வந்து மீன் குழம்பும் மட்டன் குழம்பும் வாங்கியிருக்கேன். மீன் வந்து நம்ம மீனவர் வீட்டு வசாலா, நம்ம எங்கள் வீட்டில் எப்படி இருப்போமோ அதே ஸ்டைலில் தான் அண்ணன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துருவோம். ஆனால் மீன் குழம்பு வந்து நல்லா கட்டியாக வச்சுருக்காங்க. மீன் குழம்புல வந்து மீன் வந்து டேம் மீன் தான் போட்டிருக்காங்க, கடல் மீன் போடல, பேச்சால மீன் தான் போட்டிருக்காங்க, நான் கவனிக்கவே இல்லை. கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் எப்படி குழம்பு மீன் குழம்பு வைப்போமோ, எல்லாருமே நீங்கள் எங்கள் கமெண்ட்ஸ்லேருந்து கேட்பீங்க உங்கள் வீட்டில் எப்படி மீன் குழம்பு வைக்கல, என்ன மசாலா போடலாம் அப்படின்னு கேட்டுருப்பீங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சிவகணன் மசாலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எங்கள் வீட்டு ஸ்டைல் வந்து அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கும். இப்போ சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. அதுக்கப்புறம் மதுரை மட்டன் குழம்பு, அது செம்ம கட்டியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கட்டியாக இருக்குது.
நம்ம வில்லேஜ் டேட்டா பசங்க சொன்ன மாதிரியே மட்டன் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டு, வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்க தோணுது. மட்டன் இதுதான் சாப்பாடு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுங்கன்னு நினைக்கேன். அந்த அளவு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஒரு வழியாக வயிறு முட்டை முட்டை நல்லா சாப்பிட்டாச்சுங்க. இதில் வந்து அஜினமோட்டோ வேறு எந்த ஒரு கலப்படமும் சேர்க்கல பார்த்தீங்களா. அதனால் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த வயிறு வந்து இன்னும் சாப்பிட தோணுது. அந்தளவு இருக்குது ஃபுட்டு, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதோட மசாலா எல்லாமே வேண்டாம். நான் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. வெப்சைட்டும் இருக்குது, நன்றி மசாலா .com உள்ளே போய் நீங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் போட்டுடலாம். உண்மைக்கும் தரமான ஒரு இது. மற்ற இதெல்லாம் இவ்வளோ இது சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து நெஞ்சை கரிச்சிக்கிட்டே இருக்கும், எதுக்கடா சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆயிரும். ஆனால் இவங்களோட மசாலா வச்சு செஞ்ச அந்த பொருளில் வந்து நம்மளை வந்து மறுபடி மறுபடி சாப்பிட தூண்டதான் செய்தது தவிர எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. எல்லாமே சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.